அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோடைய கொஞ்சம் கண்டினியூட்டியோட சேர்த்து இந்த வீடியோவில் இருக்கும். ஏன்னா அந்த லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெல்த் இண்டெக்ஸில் முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான், ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமியில் பார்த்த பாயிண்ட் தான். ஹெல்த் இண்டெக்ஸில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் கேரளா இருக்காங்க, செகண்டில் பஞ்சாப் இருக்காங்க. நியோ நேட்டல் மார்ட்டலிட்டிங்கிறாங்க, நியோ மார்ட்டல் மார்ட்டலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம், சின்ன குழந்தைங்க இறந்து போகிறது, அது அதனுடைய ரேட்டு ரேஷியோ பார்த்திங்கன்னா 14 சொல்கிறாங்க. இது அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவாக இருக்குது, குறைவாக இருக்குது, தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க அண்டர் 5 மார்ட்டலிட்டிங்கிறது வந்து 2014 வந்து 21 இருந்தது, அப்போ 2015 20 குறைஞ்சிருக்கு. இதை வந்து நமக்கு ப்ராக்ரெசிவ் இந்தியா ரிப்போர்ட் 2018 நிதி ஆயோக் நமக்கு கொடுத்துருக்காங்க. த ரீசன் ஃபார் த ரிலேட்டிவ் சக்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு லை இன் எக்ஸ்டெண்டிங் சோஷியல் பாலிசிஸ் டு கவர் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன், எல்லா மக்களையும் உள்ளடக்கிய எல்லா மக்களுக்கும் தேவையான முன்னேற்றுவதற்காக இங்கே கொண்டு வரப்பட்ட சோஷியல் பாலிசிஸ் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய எக்கனாமி வளர்ந்ததுக்கு காரணமாக இருக்குது. எப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை, மிட் டே மீல்ஸ் மதிய உணவு, பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது மூலிமா என்ன பண்ணியிருக்குன்னா தமிழ்நாட்டு எக்கனாமி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததான் நேச்சுரல் ரிசோர்ஸ் பார்க்கணும். நேச்சுரல் ரிசோர்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ரிசோர்ஸ். தமிழ்நாடு இஸ் நாட் எண்டோர்ட் வித் ரிச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கம்பேர்ட் டு த அதர் ஸ்டேட்ஸ். அப்போ மற்ற மாநிலங்களோடு தமிழ்நாடு வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அந்தளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிடையாது. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 3% ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், 4% ஆஃப் லேண்ட் ஏரியா, எகெயின்ஸ்ட் 6% ஆஃப் பாப்புலேஷன். தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 6%, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா 4% தான் இருக்குது. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸு 3%ஆக தான் இருக்குது. அதனால தான் சொன்னாங்க, மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து மிகவும் குறைவாக இருக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் த மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் ரெயின்ஃபால், ஃபாலோட் பை த சவுத் வெஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கு மழை அளவு தரக்கூடியது. மழை அதிகமாக எப்போ கிடைக்கும் கேட்டிங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று அப்போ தான், அது தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து வரும். சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு அடுத்து தான் வரக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் தமிழ்நாட்டினுடைய ரெயின்ஃபாலுக்கான சோர்ஸ். தெர் ஆர் த 17 ரிவர் பேசின்ஸ் இன் தமிழ்நாடு. ஒரு 17 ரிவர் இங்கே இருக்குப்பா. என்னென்ன மெயின் ரிவர்னு பார்த்தீங்கன்னா, பாலாறு, செய்யாறு, பொன்னியாறு, காவேரி, பவானி, வைகை, சித்தார், தாமிரபரணி, வெள்ளார், நொய்யல், சிறுவாணி, குண்டாறு, வைப்பாறு, வால்பாறை, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ். வெல்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு. கிணறுகள், இங்கே நீர்ப்பாசனத்துக்கு மிக அதிக அளவில் பயன்படக்கூடியது வந்து கிணறுகள். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 56% வந்து நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாட்டர் சோர்ஸஸ்க்கான ஒரு டேபிள். சோர்ஸஸ் ஆஃப் இரிகேஷன், ரெசர்வாயர்ஸ்னால் அணைக்கட்டுகள், ரெசர்வாயர்ஸ்னான அணைக்கட்டுகள் 81 அணைக்கட்டு இருக்குது. கேனல்னால் கால்வாய்கள் 2239 இருக்குது. டேங்க்ஸு, டியூப்வெல், அப்புறம் ஓப்பன்வெல், திறந்த கிணறுகள், குழாய் கிணறுகள், டியூப்வெல்லுங்கிறது குழாய் கிணறுகள், இதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கொடுக்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட் சீசன் அண்டு கிராப் ரிப்போர்ட் 2012-13 கொடுத்துருக்காங்க. மினரல் சோர்ஸ் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஹேஸ் எ ஃபியூ மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன், கிரானைட் அண்ட் பாக்சைட். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைனிங் மூலிமா எடுக்கக்கூடியது. மைனிங்னால் தோண்டி எடுக்கிறாங்க. த ஃபஸ்ட் ஒன் இஸ் த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தட் ஹேஸ் லெட் டெவலப்மெண்ட் ஆஃப் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அரவுண்ட் நெய்வேலி இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய
நெய்வேலியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு நிலக்கரி எடுக்கக்கூடிய ஒரு நிலக்கரி நிறுவனம் இருக்குது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். அது எங்கே இருக்குன்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்கு நெய்வேலியில். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது, ஃபெர்டிலைசர் உரங்கள் உர தொழிற்சாலை இருக்குது, கார்பனைசேஷன் பிளான்ஸ் அப்படின்னா கார்பன் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே இருக்குது. மேக்னசைட் மைனிங் இஸ் அட் சேலம், ஃப்ரம் விச் மைனிங் ஆஃப் பாக்சைட் ஓர் ஆர் கேரிட் அவுட் அட் ஏற்காடு. என்ன பண்ணுறாங்கன்னா, சேலத்தில் வந்து ஏற்காடுங்கிற இடத்துல, சேலத்துலேயும் ஏற்காடுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்னசைட் மைனிங் இல்லையா, மேக்னசைட்டுங்கிற ஒரு மினரலை எடுக்கிறாங்க. ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா பாக்சைட் ஓர் அதில் எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அயன் ஓர் இரும்புத்தாது வந்து கஞ்சமலையில் எடுக்கிறாங்க. மாலிப்டனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கரடிக்குட்டம், மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கரடிக்குட்டத்தில் மாலிப்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரலை எடுக்கிறாங்க. மினரல் ரிசோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, லிக்னைட் எவ்வளவு, அதனுடைய நேஷனல் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. வெர்மிக்ளைட்டு, கேர்னெட்டு, சிர்கான், கிராஃபைட்டு, லெமனைட்டு, ருட்டைல், மொனாசைட்டு, மேக்னசைட், இதனுடைய டன்னுலேயும் உங்களுக்கு வந்து அதனுடைய ஷேர் எவ்வளோன்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் நமக்கு இந்த டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த டாபிக் வந்து நம்ம பாப்புலேஷன் பார்க்கலாம். பாப்புலேஷன் வந்து தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் சிக்ஸ்த் இன் பாப்புலேஷன் வித் 7.1 crore எகெயின்ஸ் இந்தியாஸ் 121 crore. தமிழ்நாடு வந்து சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்குது பாப்புலேஷனில். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 7.21 crore இருக்குது. இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 121 crore இருக்குது. இந்த டேட்டா வந்து நமக்கு 2011 சென்சஸ் படி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஹவவர் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் செவரல் கண்ட்ரிஸ் அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட். யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது, ஒரு சில நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய மக்கள்தொகை அதிகமாக இருக்குங்கிறாங்க. இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 7.2. தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட்டு இல்லையா, ஆனால் யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடியது ஒரு கண்ட்ரி. யுனைடெட் கிங்டம்ங்கிறது ஒரு கண்ட்ரி, அது வந்து 6.5 crore தான். ஃப்ரான்ஸும் 6.5 crore தான். இட்டாலி 5.9, சவுத் ஆஃப்ரிக்கா 5.6, ஸ்பெயின் 4.7, ஸ்ரீலங்கா 2.1. அப்போ இது வந்து யுனைடெட் நேஷன் வந்து 2017 வந்து உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சில நாடுகளுடைய மக்கள் தொகை வந்து இதோடைய கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அதிகமாக இருக்குங்கிறாங்க. டென்சிட்டி அடுத்ததாக வந்து டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் விச் மெஷர்ஸ் பாப்புலேஷன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இஸ் 555 இன் 2011 எகெயின்ஸு 480 இன் 2001. அப்போ டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா, பர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற சொல்கிறது தான் டென்சிட்டின்னு சொல்லக்கூடியது. 2001 பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து 480 இருந்திருக்காங்க. 2011 பார்த்திங்கன்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, 555 இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து 12th ரேங்க் டென்சிட்டியில், இந்தியன் ஸ்டேட்ஸோட மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது டென்சிட்டியில் 12th பிளேஸில் தமிழ்நாடு இருக்காங்க. அவங்களுடைய நேஷனல் ஆவரேஜ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 382. அடுத்தது அர்பனைசேஷன், அடுத்தது என்னது அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் வித் 48.4% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் எகெயின்ஸ்ட் 31.5% ஃபார் இந்தியா அஸ் எ ஹோல். இப்போ இந்தியாவுன்னு அர்பன் பாப்புலேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, நகர மக்கள் தொகை கேட்டிங்கன்னா 31.5% தான். ஆனால் தமிழ்நாட்டுடைய அர்பன் ஸ்டேட் இப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா 48.4% இருக்குது. இதனுடைய இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய டோட்டல் பாப்புலேஷன் வந்து 6% தான், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் அர்பன் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 9.61% இருக்குது. அப்போ இங்கே வந்து அர்பனைசேஷனுங்கிறது வந்து மிக வேகமாக வளர்ந்துட்டுருக்க ஒன்றாக இருக்குது. செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லக்கூடியது
தௌசண்ட் மேலுக்கு நம்பர் ஆஃப் ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னால் செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பேலன்ஸு செக்ஸ் ரேஷியோ இம்ப்ளைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷன். அப்போ ஒரு சமமான செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொன்னோம்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் பாப்புலேஷனுடைய வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கு, அதை வச்சு சொல்கிறாங்க. த செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு இஸ் நியரிங் பேலன்ஸ் வித் 995, which is far better compared to most of the states and all India level. Tamil Nadu stands third next to only to Kerala state and Puducherry Union territory in sex ratio. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து நியரிங் பேலன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது 1000 மேலுக்கு வந்து இங்கே வந்து 995, ஒரு 5 ஃபீமேல் தான் குறைகிறாங்க. அப்போ ஓரளவுக்கு இங்கே வந்து பேலன்ஸ்டு நியரிங் பேலன்ஸு செக்ஸ் ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டில் கேரளா இருக்காங்க செக்ஸ் ரேஷியோவில் முதல்ல, அடுத்து பாண்டிச்சேரி இருக்காங்க, தேர்டு வந்து தமிழ்நாடு இருக்காங்க. அடுத்ததாக இன்ஃபேண்ட் மார்ட்டலிட்டி ரேட், குழந்தை இறப்பு விகிதம். குழந்தை இறப்பு விகிதம் அதாவது என்ன கேட்டிங்கன்னா, பிஃபோர் கம்ப்ளீட்டிங் 1 இயர், ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை இறந்து போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஐஎம்ஆர் இன்ஃபேண்ட் மார்ட்டலிட்டி ரேட்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் வெல் அஹெட் ஆஃப் நேஷ்னல் ஆவரேஜ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் இன் ஐஎம்ஆர். மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே குழந்தை இறப்பு விகிதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்கிறான். அக்கார்டிங் டு நிதி ஆயோக் த ஐஎம்ஆர் இஸ் 17, 1000 குழந்தை, 1000 குழந்தை இருக்குன்னா ஒரு வயசாகிறதுக்குள்ளே 1000 குழந்தைகள் இருக்குனா 1000 குழந்தைகளை 17 குழந்தைங்களை தான் இறக்குறாங்க. இது வந்து 2016 சொல்லியிருக்காங்க அந்த கணக்கெடுப்பு. இந்தியாவில் 1000 குழந்தைக்கு 34 குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒட்டுமொத்த எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 34 இருக்குது, அதில் 17 குழந்தை தான் தமிழ்நாட்டில் இறக்குறாங்க. மெட்டர்னல் மார்ட்டலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்ட்டலிட்டி ரேட்னு சொல்லக்கூடியது மகப்பேறு இறப்பு விகிதம். டெலிவரி டயத்தில் இறந்து போகிறாங்க இல்லையா, அதை வந்து 1 லேக் வச்சுக்காங்க. 1 லேக் டெலிவரி இருக்குன்னா அதில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, டெலிவரி அப்போ எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறது தான் மெட்டர்னல் மார்ட்டலிட்டி ரேட், எம்எம்ஆர்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாடு ஹேஸ் ஏ குட் ரெக்கார்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் எம்எம்ஆர். அப்போ அந்த டெலிவரி டயத்தில் இறந்து போகிற விகிதம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 79 சொல்கிறாங்க, கேரளா 61, மகாராஷ்டிரா 67 தான். அந்த 1 லேக்கில் கேரளாவில் வந்து 61 தான் இறந்து போகிறாங்க, மகாராஷ்டிராவில் 67, தமிழ்நாடு வந்து 79. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா 159 வந்து நேஷ்னல் ஆவரேஜ், எல்லா ஸ்டேட்ஸையும் சேர்த்தோம்னா 159 டெலிவரி டயத்தில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது. இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு நிதி ஆயோக் கொடுக்குறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், இது வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம், ஒரு மனிதன் எவ்வளோ நாள் வாழ போகிறான் அப்படிங்கிற சொல்கிறது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம்னு சொல்லுவாங்க. த ஆவரேஜ் பீரியட் தட் ஏ பர்சன் மே எக்ஸ்பெக்ட் டு லிவ் இஸ் கால்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவ்வளோ காலம் வாழ போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்கிறாங்க. அது ஆவரேஜ் பீரியட் தட் ஏ பர்சன் மே எக்ஸ்பெக்ட் டு லிவ் இஸ் கால்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஹவவர் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா ஸ்டில் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் மோஸ்ட் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் நேஷன். வளர்ந்த நாடுகளோடு வளர்ந்து கொண்டு நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவில் வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலங்கிறது மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அடுத்ததாக லிட்ரஸி, லிட்ரஸி வந்து தமிழ்நாட்டில் வந்து மற்ற ஸ்டேட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய லிட்ரஸி வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ டு ஆல்.